வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசுகிற ஒரு வழக்கத்தை அவர் விடாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரார். இந்த காலம் முழுவதும் 1968 இருந்து இன்னைக்கு வர என்னைக்காவது ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் நபர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்களா? எல்லா ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவர்கள் பிறப்பே எடுத்தார். இங்க போனதே தப்பு. அவர் காலடிபட்டதன் காரணமாக அந்த இடம் அது வந்து அழுக்காயிருச்சு. இப்படி ஏதாவது ஒரு அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம், அந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார எங்கேயாவது நின்றுக்கா, நான் உனக்கு கொடுக்குற கூலியை வாங்கிட்டு போ, சொல்ற வேலையை செய்ய, அதுக்கு மேல எதிர்த்து கேட்டாயின்னா எரிப்பேன்னு சொல்லும் போது, எரித்தாலும் சுட்டு கொன்றாலும் நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் என்பதை சொன்னவர்கள் அவர். சொல்றார் நிர்பன் சக்கரவர்த்தி, ஒரு முதலமைச்சர் 10 ஆண்டுகளாக பதவி வகித்த ஒருவர் வீட்டை காலி பண்ணிட்டு வராரு, அரசு கொடுத்த வீட்டை, கையில 2 டன் பட்டி, ஒண்ணுல அவருடைய துணிமணிகள், இன்னொன்னுல அவர் வாசிக்கிற புத்தகங்கள், அவருக்கு சொந்த வீடு கிடையாது. இது கம்யூனிஸ்டுகளுடைய வழக்கம். குடிசைகளை ஒழிப்பது என்றாலே அதை இடித்து நொறுக்கி அந்த மக்களை அப்படியே அள்ளி கொண்டு போய் எங்கேயாவது கூற வீசுவது உங்களுடைய வழக்கம். யாராவது உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்கு போவாங்க? ஒரு பழனிமேல் சொன்னார், ரொம்ப வயசாயிடுச்சு, நினைவெல்லாம் பல நேரங்களில் தப்பி வந்தா கூட தெளிவாக சொல்லிட்டார், உங்களால் எங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் இங்கே வராதிங்க. பெருமுதலாளிகளிடம் உங்களுடைய உடையும் உங்கள் உடம்பும் உங்கள் உயிரும் அவர்களால் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இது அப்படி இல்லை. 30 வருட காலத்தில் என்னைக்காவது பாஜக சங் பரிவார் வாச்சாத்திக்கு போயிருக்கா? 2 தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வெண்மணிக்கு போயிருக்கார். வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசுகிற ஒரு வழக்கத்தை அவர் விடாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரார். அந்த வகையில் இங்கே போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து குடிசையில் வச்சு கொளுத்தப்பட்ட 44 பேருக்கு நினைவு இல்லம் ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் விலை உயர்ந்ததில் இருக்க முடியுமா என்று பேசியிருக்கிறார். அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவர் கம்யூனிஸ்டுகளுடைய மரபு தெரியாது. பொது வாழ்க்கை என்றால் அதில் சுகம் காண்பது, இல்லைனா பொது வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கி நிற்கிறதுங்கிறதான் சங் பரிவாருடைய அடிப்படையான கோட்பாடு. நீங்கள் விடுதலை போராட்ட காலத்தில் ஜெயில் வரும், சிறை தண்டனை வரும், தூக்கு தண்டனை வரும், சுட்டு கொள்ளுவாங்க, குடும்பத்தோடு இருக்க முடியாது, சொத்தை பறிமுதல் பண்ணுவான் என்று இருந்தபோது இந்திய நாடு முழுவதும் 1000கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று ஒதுங்கி இருந்தவர்கள் இன்றைக்கு RN ரவி அவர் என்ன தத்துவத்தை பின்பற்றுகிறாரோ அந்த ஆர்எஸ்எஸ் வகைரா. இந்த காலம் முழுவதும் 1968 இருந்து இன்னைக்கு வர என்னைக்காவது ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் நபர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்களா? அல்லது பாஜகவினுடைய முந்தைய அவதாரம் ஜனசங்கத்தினுடனர் என்னைக்காவது அந்த இடத்துக்கு போயிருக்காங்களா? ஏன்னா அவங்களை பொறுத்தளவில் எல்லா ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவர்கள் பிறப்பே எடுத்தார்கள். ஜாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம், பொருளாதார ஆதிக்கம், நிற ஆதிக்கம், பாலின ஆதிக்கம், இப்படி மொழி ஆதிக்கம், இன ஆதிக்கம் என்று ஆதிக்கங்களை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ். எனவே தான் இங்கே யாரும் அவங்க போனது கிடையாது. ஆனால் சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெண்மணி December 25 அன்னைக்கு அங்கே போனீங்கன்னா காவடி எடுத்து வருவாங்க, பொங்கல் வைப்பாங்க, தங்களுடைய குழந்தைகளுக்கு அங்கே வைத்து முடி போடுவாங்க, இதையெல்லாம் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஏன் இதை பண்ணுறாங்க? அவர்களுக்கு தெரியும் இவர்கள் உயிரிழந்தது என்பது, அவர்கள் வெறும் கூலிக்காரர்கள் அல்ல. கூலியை விட முக்கியமான விஷயத்தை கோபாலகிருஷ்ண நாயுடு முன்வைத்தார். கூலி கூட தந்திரம்பா, அந்த செங்கொடியை இறக்கிறு அப்படின்னு சொன்னாங்க. அந்த செங்கொடி என்ற ஒன்று இருந்ததன் காரணமாகத்தான் இந்த கூலியை கேட்க வேண்டும், உரிமை கேட்க வேண்டும் என்கிற போராட்டமே வந்தது என்கிற போது, நீ வந்து உனக்கு எல்லா பரிசு பொருளும் தாரேன், உன் உயிரை கொடுத்துருன்னு சொல்றது மாதிரி, உன் நகைக்கு கழுத்து, உன் கழுத்துக்கு நகை தாரேன், காதுக்கு கம்மல் தாரேன், காலுக்கு கொலுசு தாரேன், உனக்கு வந்து தங்கத்தில் கடிகாரம் தாரேன், ஆனால் உன் உயிரை மட்டும் எடுத்துக்கிறேன்னா ரவி வகைரா வேணா ஏற்றுக்கலாம், ஆனால் கம்யூனிஸ்ட் வகைரா அதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த காரணத்தினால்தான் அவர்கள் உண்மையில் இந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக முயற்சி செய்தது கோபாலகிருஷ்ண நாயுடு. அவர் தான் முதல் குற்றவாளி. RN ரவி எங்கேயாவது போய் அவர் வந்து அவர் அங்கே போனதே தப்பு.
அவர் காலடிபட்டதன் காரணமாக அந்த இடம் அது வந்து அழுக்காயிருச்சு. அதனாலதான் தோழர் பழனிவேல் அந்த அந்த எரித்து கொல்லப்பட்டவர்களில் மிஞ்சி இருந்தவர், உயிர் பிழைத்தவர், எரித்து கொல்லப்பட்டதை மீறி உயிர் பிழைத்து இருந்தவர், இப்போதும் சாட்சியாக இருப்பவர் என்னை பார்க்க வராதேன்னு சொன்னார். அவருக்கு தெரியும் எல்லாரும் செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு வகை பார்க்கிறவர்கள் இல்லை என்பது தெரியும். சங் பரிவாருக்கு அது சுத்தமா இல்லைன்னு தெரியும். அதனாலதான் சொன்னார். குடிசைகளில் வைத்து எரித்து கொல்லப்பட்டவர்களுக்கு கோபுரம் கட்டலாமா என்று கேட்கிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போ தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியர்களுக்கு 13,250 ரூபாய் தான் எங்களுக்கான ஒரு மாத அலவன்ஸ். இதுதான் எம்பிக்கு, இதுதான் எம்எல்ஏவுக்கு, இதுக்குள்ளே தான் வாழ்க்கை நடத்தணும்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. ஆனால் குறைந்தபட்ச கூலி 18,000 கேட்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்கள். அல்லது நீங்கள் வந்து அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ வங்கியோ இன்சூரன்ஸோ அல்லது போக்குவரத்து தொழிலாளியோ அல்லது மின்சார தொழிலாளியோ அவருக்கான ஊதியம், நியாயமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று போராடுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பலரும் அவங்களுக்கு இறக்கிற வரை அவர்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இந்த ரெண்டு பொறுப்பையும் வகித்தவர் தோழர் உமாநாத். அவருடைய இணையராக இருந்த தோழர் பாப்பா உமாநாத் சட்டமன்ற உறுப்பினர். ரெண்டு பேரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் அல்லது தங்களுடைய குழந்தைகள் மூலமாக எங்கேயாவது தங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா இருந்தவங்க. ஒரு 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது அமைச்சராகி இருக்கக்கூடிய கேரளாவின் எஸ்சி எஸ்டி பிசி மற்றும் தேவசம் போர்டுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் ராதாகிருஷ்ணன், அவர் அமைச்சராக பதவியேற்ற போது அதை போய் பார்த்துட்டு சொன்னாங்க, அவர் வந்து ஒழுகிற வீட்டில் கூட இருக்கிறார் என்று. தோழர் உமாநாத்தை பொறுத்தளவில் இனாம்தார்கள் போராட்டத்தை, இனாம்தார்கள் நிலம் போராட்டத்தில் அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல குடும்பங்கள் அதை சொல்லும். எனவே தங்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்காக இருக்கிறவங்கள்லாம் ஆரன்றவிக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரி இருந்தால் அப்படி போராடுறவங்க அவங்க மாட மாளிகையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆரன் ரவிக்கு அது முடியாது என்பதல்ல, கம்யூனிஸ்டாக இருப்பதனுடைய அர்த்தம், கம்யூனிஸ்ட் என்பதனுடைய உடன் நிகழ்வே எளிமையாக இருப்பது தான். அதை கம்யூனிஸ்டுகள் கடைபிடிக்கிறார்கள். இப்படி ஏதாவது ஒரு அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம், அந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் எங்கேயாவது நின்றுக்கா, சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும் அல்லது விவசாய கூலி தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது கோயில் நிலைவு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது குருவாயூருக்குள்ள நாங்கள் நுழைவோன்னு நடந்த சாதாரண மக்கள் போவதற்கு உரிமை வேண்டும் என்று நடந்த போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது தோல் சிலை போராட்டமாக இருக்கட்டும் அல்லது கீழத்தஞ்சையில் சாணிப்பாலும் சவுக்கடியும் கொடுத்த போது அதற்கு எதிராக இந்தியாவில் குரல் கொடுத்தவர்களில் சங் பரிவார் எங்கேயாவது இருக்கீங்களா? ஒரு ஒரு மைசூர் மாகாணத்தினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவருடைய மருமகன் தோழர் பி சீனிவாசராவ், மகத்தான மனிதன், அங்கிருந்து வந்தார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கே வேலை செய்யட்டும்னு வந்தார். அவர் தான் வந்தோன்னு சொன்னார், அடித்தால் திருப்பி அடி என்று சொன்னார். நீ வந்து பட்டிய நிலத்தில் பிறந்து விட்டால் உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்ற போது அடித்தால் திருப்பி அடி என்பதை சொன்னவர் அவர். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை அது சாத்தியமாக்கி இருக்கிறது. அது ஒடுக்குமுறைக்கு எதிராக என்னன்னா, நீங்கள் வந்து சாதாரண மக்கள், நான் உனக்கு கொடுக்குற கூலியை வாங்கிட்டு போ, சொல்கிற வேலையை செய்ய, அதுக்கு மேலே எதிர்த்து கேட்டாய்னா எரிப்பேன்னு சொல்லும்போது, எரித்தாலும் சுட்டு கொன்றாலும் நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் என்பதை சொன்னவர்கள் அவர்கள். இது கம்யூனிஸ்டுகளுடைய பாரம்பரியம். ஆரன் ரவிக்கு தெரியாது ஒரு பாரம்பரியம் அவருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 10 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டு திரிபுராவினுடைய முதலமைச்சர் தோழர் நிர்பன் சக்கரவர்த்தி அந்த வீட்டை காலி பண்ணும்போது தினமணி பத்திரிகை எழுதியிருந்தது, அதிசயம் ஆனால் உண்மை. ஒரு முதலமைச்சர் 10 ஆண்டுகளாக பதவி வகித்த ஒருவர் வீட்டை விட்டு வெளியே வராரு, வீட்டை காலி பண்ணிட்டு வராரு, அரசு கொடுத்த வீட்டை, கையில் 2 ட்ரங்க் பெட்டி, ஒன்றில் அவருடைய துணிமணிகள், இன்னொன்றில் அவர் வாசிக்கிற புத்தகங்கள், அவருக்கு சொந்த வீடு கிடையாது என்று எழுதியிருந்தது. இது கம்யூனிஸ்டுகளுடைய வழக்கம். தோழர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு தன்னுடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுத்துட்டு கட்சியின் குழந்தையாக வாழ்ந்தவர். எனவே நாங்கள் குடியிருக்கிற வீடுகள் சின்னதாக இருக்கும், ஆனால் மாவட்டந்தோறும் எங்களுக்கு அலுவலகங்கள் இருக்கும். அந்த வன்மணி நினைவகம் என்பது என்ன? சாதாரண மனிதன் தன்னுடைய தான் அருந்துகிற உணவில் ஒரு கவளத்தை குறைத்து கொண்டு இது இருக்கட்டும் என்று கொடுத்தான். அவனுக்கு தெரியும் நம்மளை போல அடிமைப்பட்டு கிடக்கிற
ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் குரலும் குரல் வளையும் நெரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இது அது என்ன செஞ்சாலும் சரி நாம் அடங்கி போகக்கூடாது என்பதற்கான இடமா இருக்கு. இப்போ ஏன் ஆர் என் ரவி போகிறார்? உண்மையில் ஆர் என் ரவி போயிருந்தால் கோபாலகிருஷ்ணன் நாயுடு கல்லறைக்கு தான் போயிருக்கணும். அங்கே தான் அவர் வந்து பாட 44 பேரை எரிச்சியா, என்னுடைய கொள்கைக்கும் உனக்கும் ஒத்துப்போகுது, உனக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று அவர் அங்கே போயிருந்திருக்கணும். ஏன் அதை விட்டுட்டு போறாரு? ஆடு நனையுதுன்னு ஓநாய் என்னைக்காவது அழுதுருக்கா? அப்படி அழுதா ஆடு நனைஞ்ச ஆடை சாப்பிடக்கூடாதுன்னு வேணா அழுமே தவிர அது வந்து ஆட்டை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடு இல்லை. இது முதலை கண்ணீர். அவர் ரெண்டு இடத்த தேர்ந்தெடுத்து போயிருக்கார். அவர் உண்மையில என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சங் பிடிவாருக்கு ஆள் பிடித்து கொடுக்கிற வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால இங்கே போய் ஒரு ஒப்பாரி வைக்க வேண்டியது, அந்த பக்கம் மீனவ மக்கள் மத்தியில் போய் ஒரு ஒப்பாரி வைக்க வேண்டியிருக்கு என்பதை அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். எனவே அவர்களுடைய RSS சங் பரிவார் பாஜகவினுடைய தங்களுடைய தளத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடங்களில் போய் நின்று கொண்டு அங்கே வந்து ஏழ்மையாக இருக்காங்க. எஸ் ஏழ்மை இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்று தான் கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகிறது. அதை மறைக்காது. நீ குஜராத்தில் பண்ணது மாதிரி வெளிநாட்டுக்காரன் வந்தால் அந்த குடிசையெல்லாம் ஒரு துணி கட்டி மறைக்கிறது. G20 நாங்கள் வல்லரசு ஆயிட்டோன்னு பேசிக்கிட்டு G20 மாநாடு நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளை எல்லாம் அப்புறப்படுத்துவது, குடிசைகளை ஒழிப்பது என்றாலே அதை இடித்து நொறுக்கி அந்த மக்களை அப்படியே அள்ளி கொண்டு போய் எங்கேயாவது தூர வீசுவது உங்களுடைய வழக்கம். எனவே அங்கே போய் நின்று இப்படி பேசுறது இருக்கு இல்லையா, இது வந்து முற்றிலும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தையும் தியாக பாரம்பரியத்தையும் போராட்ட பாரம்பரியத்தையும் இழிவுபடுத்துவதற்காக ஆர் என் ரவி செஞ்சிருக்க வேலை இது. யாராவது உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்கு போவாங்க? இவங்களுக்கு சொந்தமா ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்திருந்தால், அவர் பழனிவேல் சொன்னார், ரொம்ப வயசாயிருச்சு, நினைவெல்லாம் தப்புன்னு பல நேரங்களில் தப்பி வந்தா கூட தெளிவாக சொல்லிட்டார், உங்களால் எங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் இங்கே வராதிங்கன்னு. அதை மீறி போய் அங்கே நீங்கள் நின்றுக்கிட்டு அதானி கிட்ட உடம்பு வளர்க்குற ஆட்கள், உண்மையில் சொல்லப்போனால் அதானியிடம் நீங்கள் வாங்குகிற பணம், அதானின்னு நான் சொல்றது அதானி மட்டும் இல்லை, பெருமுதலாளிகளிடம் உங்களுடைய உடையும் உங்கள் உடம்பும் உங்கள் உயிரும் அவர்களால் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இது அப்படி இல்லை, இது சாதாரண மக்கள் கொடுக்குற பணம். சில பேர் நான் எனக்கு தெரியும் உண்டியல்னு நான் கிண்டல் பண்ணுவான், ஆனால் அது நாங்கள் உண்டியல் எழுதி தான் போவோம். அப்போ போகும்போது சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் காசு இல்லை, உண்டியலில் இருக்க காசை எடுத்து வரும், அது அந்த திருநீரோடு சேர்ந்து இந்தாங்க அந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போவாங்க. தெரியுமா உங்களுக்கு, உண்டியல் திருடுகிறவர்களுக்கு அது தெரியாது, உண்டியல் ஏந்துகிறவர்களுக்கு தெரியும், உண்டியலை புனிதமாக மதிக்கிறவர்களுக்கு அது தெரியும். எனவே நாங்கள் தெரு தெருவாக வசூல் பண்ணோம், வீடு வீடாக போனோம். போங்களேன், 30 வருஷம் கேஸ் நடந்தது, வாச்சாத்திக்கு போங்களேன். 30 வருட காலத்தில் என்னைக்காவது பாஜக சங் பரிவார் வாச்சாத்திக்கு போயிருக்கா? ஏன் நீங்கள் போகலை? உத்தப்புறத்தில் சுவர் இருந்தது, ஒரு மனிதனை பிரித்து வைக்கிற சுவர், நீங்கள் என்றைக்காவது அங்கே போனீங்களா? எந்த கோயில் நுழைவு போராட்டத்திலாவது நீங்கள் இருக்கிறீர்களா? பொது பாதையில் நடப்பதற்கு மனிதனுக்கு அனுமதி மறுக்கப்படுகிற போது நீங்கள் அங்கே நின்று இருக்கிறீர்களா? உடன்கட்டை ஏறுவதை நியாயப்படுத்தி அது அம்மாவுக்கு ராஜமாதா விஜய சிந்தியா, அது என்ன பாஜகவினுடைய அகில இந்திய துணைத்தலைவராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அம்மா ஊர்வலம் போனாங்க, உடன்கட்டை ஏறுவது எங்கள் பிறப்புரிமை, அதை தடுக்கக்கூடாது என்று சொன்னீங்க. எனவே ஆர் என் ரவி இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், வேணா அவருக்கு ஏதாவது குறை இருந்தால் இவர்களை கொன்ற கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய சமாதி எடுப்பது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த வேலையை போய் பாருங்கள். கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. ஏன் நீங்கள் நிறைய நாள் இந்த பக்கம் போறீங்கள, கூவம் ஆற்று ஓரெல்லாம் நிறையா குடிசைகள் இருக்காங்கல்ல, நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்களா? நீங்கள் இருந்த நீங்கள் பிறந்து வந்த ஊரில் குடிசைகள் இல்லையா? இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? உங்கள் சம்பளத்தை பிரித்து கொடுத்துட்டீங்களா? இல்லை அவங்களுக்கெல்லாம் அதிக சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறீங்களா? இல்லை இந்தியா முழுவதும் BJP ஆள்ற இடங்கள்ல எல்லாம் அப்படி தான் பண்ணுறீங்களா? எனவே இது கலகம் ஊட்டுகிற வேலை, அல்லது அதை இழிவுபடுத்துகிற வேலை. ஆர் என் ரவி தனக்கு புரியாத தியாக பாரம்பரியம் அல்லது போராட்ட பாரம்பரியத்தை பற்றி பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது, அதை செய்ய வேண்டும்.